ஹலோ மைடியா கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் தி டான்சிங் ரோஸ் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு கிரிக்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் இன்ஜுரிஸ்னால அவரால் பெருசாக மேட்சஸ் ஆட முடியல. மற்றபடி அவர் உள்ளே இறங்கினார் அப்படின்னா அவரால் வந்து எப்படி வேணாலும் கேமை திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் போன ஒருத்தர் தான். ஈவன் தோ மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, ஆனால் கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிளென் மேக்ஸ்வெல்லோட பேட்டிங் வந்து லெஃப்டில் கூட திரும்பி அடிக்க முடியுங்கிற அளவுக்கு வந்து இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனோவேஷன் ஷாட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். கிளென் மேக்ஸ்வெல் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் பேசிக்கலி ஓடிஏயில் 2015 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் ரெண்டு இயரும் விளையாண்டுருக்காரு. ஆனால் பெருசாக 2015 கூட நம்பர்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு, 2019 வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் 2023 ஓடிஏ வேர்ல்டு கப்புக்குள்ளேயும் வராரு. இதுக்கு இடையில வந்து T20 வேர்ல்டு கப்லாம் ஆனார், அதெல்லாம் டீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணார். என்னைக்கு வந்து மேக்ஸ்வெல் வந்து T20 ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இறங்குற பேட்டிங் பொசிஷன் அண்ட் அவர் வந்து அடிக்கிற அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால T20 அவரை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஓடிஐ அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பா மேக்ஸ்வெல் ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமிங் டு தி ஆஸ்திரேலியன் டீம், ஓடிஐல நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, பட் மேக்ஸ்வெலுக்கு வந்து அந்த சான்ஸே கிடைக்கிறது. ஏன்னா அவர் வர்றதே நம்பர் 6 நம்பர் 7 இந்த மாதிரி தான் இறக்கி விடுறாங்க. மேல அவர் ஆடினதே இல்லை பெருசா ஓடிஐ. மேபி அவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆடி இருக்கலாம், அதுக்கப்புறம் போக போக அவரோட எபிலிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல ஆட வைக்கிறது இல்லை. அதனால அவர் அந்த வேகத்துக்கு ஒரு 40 ரன் 30 ரன் 25 ரன் இவ்வளோ தான் வந்து அவரால் ஸ்கோர் பண்ண முடியுதே தவிர பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. பட் ஆனால் பவுலர்ஸை வேற லெவலில் தகத்திமி ஆட வைக்கிற ஒரு பேட்டர் வந்து மேக்ஸ்வெல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேக்ஸ்வெல்னால எந்த கிரவுண்டை வேணாலும் கிளியர் பண்ண முடியுங்க. அதுவும் இந்தியாவில் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது, ஆடி பல வருஷமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்தியன் கிரவுண்ட்ஸை எங்கே வேணாலும் அவரால் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவரோட வந்து ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. குறிப்பா வந்து அவர் வந்து ஸ்பின் பவுலர்ஸுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் திணறுவார் தான், அதுவும் குறிப்பா லெப்ட் ஹேண்டர் ஸ்பின் பவுலர்ஸுக்கு அகைன்ஸ்டா ரொம்பவே திணறுவார். ஆனா அதை தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும் இல்ல நார்மல் ஆஃப் ஸ்பின் போடுறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா மரணத்தாக்கு தாக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இந்த ஐசிசி வேர்ல்டு கப்ல நான் ரொம்ப எக்ஸைட்டடா பார்க்க போறது மேக்ஸ்வெல்லோட பேட்டிங் தான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால பவுலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பேட் கமிங்ஸ் கூட சொல்லியிருக்காரு மேக்ஸ்வெல் கண்டிப்பாக எங்களோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவர் மேலே ஒரு தனி கவனம் வந்து என்றைக்குமே இருக்க தான் போகுது. அதே நேரத்தில் அவர் விளையாண்ட ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. மேக்ஸ்வெல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா மேட்ச் பார்க்குறதுக்கு செம ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் அவர். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய மேக்ஸ்வெல்லை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். ஏன்னா அவர் ஒரு டைமில் ஒரு ஃபார்மில் இருந்தார், அண்ட் எங்கே இறங்கினாலும் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருப்பார் அப்பையில். ஓகே, ஆஸ்திரேலியா கரெக்டாக அவரை யூஸ் பண்ணாங்க, கரெக்டான ஒரு பொசிஷன் கொடுத்து இறக்கி விட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்லா ஆடுவார். வார்ம் அப் கேம்ஸில் கூட நல்லா விளையாண்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆங்கிள் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப்பு, இவ்வளோ முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்து அவர் ஆடுறதே பெரிய விஷயம் தான் சீரியஸ்லி. பட் ஆனால் அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிளேயரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிளேயரை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். நான் அழுதன் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.